ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் இருக்கீங்க? சொல்லுறதுக்கு ஜாலியாக நினைக்கிறேன். ஸோ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வந்து இப்போ நான் இப்போக்கி நெருங்கிட்டே இருக்குது. மே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு தரமாக நம்ம தியேட்டர்ஸில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அதுக்கு ஒரு புதிய ப்ரோமோ வேறு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த புதிய ப்ரோமோவில் வந்துன்னா ஏகப்பட்ட புது ஃபுட்டேஜும் இருக்குது. ஆல்சோ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட ரன் டைம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கேரக்டர்ஸ் இப்போதைக்கு பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இப்போதைக்கு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்க, பிடிக்கல தர்மா டிஸ்லைக் பண்ணிக்கோ. வாங்க நம்ம பட்டாட விடுவா சாமியத்திற்க விடலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக இப்போக்கி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போக்கி இந்த மூவியோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 6 minutes கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 126 minutes. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்துன்னா கொஞ்சம் கம்மியான மினிட்ஸ் குறைச்சி வச்சிருக்காங்க. நிறைய கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போக்கி ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா மூவி டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் இன்னும் எஸ்டென்டாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு நம்ம ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்க, இன்னும் ஒரு மினிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா எனக்கு உண்மையிலே நல்லா ஃபீல் ஆகும். பட் ஓகே, வந்துட்டுனா இப்போக்கி 2 hours 6 minutes கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. அண்ட் டிக்கெட் செல்லிங்கும் இப்போக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போக்கி வர April 6 வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த டேட்டை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. கண்டிப்பாக யாருமே டிக்கெட் செல்லிங் டேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. April 6 வந்து எல்லோரும் புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து ஆசமான மூவி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. அண்ட் இப்போக்கி வந்துட்டுனா ப்ரூஸ் கேம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வரப்போகிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போக்கி அவர் வந்துன்னா ஒரு சூப்பரான ரோலில் நடிச்சிருக்காரோ அவர் சொல்லியிருந்தார். பட் என்ன ரோலு நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியல. அண்ட் எல்லோரும் வந்து பார்த்தா இவர் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு வேரியண்ட்டாக தான் வரப்போறாரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் கேம்பிளே இதே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன பண்ணால் இப்போக்கி ப்ரூஸ் கேம்பிள் வந்துட்டுனா ஒரு சின்ன போஸ்ட் போட்டார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வரப்போனா இருக்க கெட்டப் வந்து பார்த்தா ரிலீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கெட்டப் வந்து அதே சேம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அதே கெட்டப் தான். ஸோ இப்போக்கி வந்து இவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக தான் அப்பியர் ஆக போகிறார். ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு வேரியண்ட்டாக இப்போக்கி அப்பியர் ஆக போகிறார் இந்த ஒரு மூவியில். ஸோ இப்போக்கின்னா இதே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போக்கி நம்ம ஒரு வேரியண்ட்டாக தான் இவரை பார்க்க போகிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கான ரோல் வந்து இப்போக்கி கட் பண்ணுற மாதிரியும் ஒரு நியூஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ப்ரூஸ் கேம்பிள் நடித்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அவர் வந்து தான் உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் கட் பண்ணுறதாகவும் ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கனால அப்படின்னா மேபி இவரை வந்துட்டு நம்ம பார்க்காம கூட இருக்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் ஜானி டிப் இவரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு மார்வல்குள்ளே ஜாயின் ஆக போகிறதாகவும் நியூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இவர் வந்துட்டுனா ஒரு மல்டிபிள் ரோலில் நடிச்சிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி ரோலுன்னு தெரில. மல்டிபிள் ரோலுமே மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம டாக்டர் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தான். ஸோ இப்போக்கி இந்த மூவியில் இவரும் வருவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி இவர் வந்து இப்போக்கு உள்ளே ஆட் ஆகிறாரு. ஸோ இவர் எந்த மாதிரி ரோலில் இப்போக்கி நடிக்க போகிறத தெரில. இப்போக்கி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் வரப்போகிறதாகவும் இப்போக்கி கன்ஃபார்ம் செய்யப்படாதனால பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேரில் ஏதாவது ஒரு மூவியில் இவர் அப்பேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் எந்த மாதிரி மூவியில் வராருன்னு. அண்ட் டோபி மேக்கர் வர்சஸ் ஸ்பைடர்மேன் இப்போக்கி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் இருக்க போகிறத ஒரு நியூஸ் ஆல்ரெடி பரவிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்துட்டு இவர் இருக்க மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூட நிறைய லீக் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. வேல் ஆனால் இப்போக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்துட்டுனா லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோபி மேக்கர் வர்சஸ் ஸ்பைடர்மேன் கேஎஸ் மேஜிக் மூலமாக, அதாவது நம்ம ஸ்கார்லெட் விச் வாண்டோவோட கேஸ் மேட்ச் மூலமாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ வந்துட்டுனா லீக் ஆகி வந்திருக்கு. பட் வந்துட்டுனா முழுக்க முழுக்க அது ஃபேக் தான் கேஸ். என் தெரிஞ்சுக்கும் அது உண்மையே கிடையாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா டூ மேக்கர் வர்சஸ் ஸ்பைடர்மேன் இந்த மூவியில் இருப்பாரா கேட்டால் வேலைக்கு சான்சஸ் எனக்கு தெரிஞ்சுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் கேஸ். அவர் வந்துட்டு திடீர் இந்த மூவியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் அதிகமாக ஆல்மோஸ்ட் ரொம்பலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ ஹோப் வச்சு பார்ப்போம். வந்தால் நல்லா தான் இருக்கும். சமசீனாக தான் இருக்கும். தலைவர் வந்தால் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். பொறுத்து பார்ப்போம் இவர் வராரா இல்லையான்னு. அண்ட் இப்போக்கி வந்துட்டுனா ப்ரோமோ கிட்ட வந்துடும். ஸோ இப்போக்கி ப்ரோமோனா ஒரு புதிய ஃபுட்டேஜ்லாம் நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் செல் டேட்டும் இதில் கன்ஃபார்ம் செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி இந்த ப்ரோமோ நல்லாவே இருக்குது. ஸோ இப்போக்கி இல்லை சின்ன சின்ன புது ஃபுட்டேஜ்லாம் இப்போக்கி நம்ம பிரேக் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செஞ்சு ஓப்பனிங்கில் வந்துன்னா மல்டிவர்ஸ் இஸ் லைஃப் ஆர் டெத்துன்னு சொல்லிப்பார். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இப்போக்கி நான் இதை வந்துன்னா ரிப்பீட் பண்ணிடுறேன். இது மல்டிவர்ஸ் வந்துனா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் இங்கே ஆல்ரெடி இவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் பண்ணால் இதில் யாராவது சாவாங்கன்னு ஒரு விஷயம் வர போயிட்டுருக்கு. ஸோ அதை எனக்கு இப்போதைக்கு தெரியல. மேபி யாராவது சாவுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஸ்காலர் விஷயம்னா இல்லை சாவுற மாதிரி நிறைய ரூமர் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க சாவுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் அதிகமாக இல்லை. இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் சீக்வன்ஸ் வேறு யாராவது இருக்கலாம். ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட்
ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவெஞ்சர்ஸை டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மென்ஷன் பண்ணிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவெஞ்சர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆக போகிறதாவும் நிறைய ரூமர் போயிட்டுருக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில். ஸோ அது எந்த மாதிரியும் தெரியல. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வி குட் யூஸ் அண்ட் அவெஞ்சர் சொல்லியிருப்பாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இந்த மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ண ஒரு அவெஞ்சர் தேவைன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காலட் வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பேசுகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வாண்டா அப்படின்னா தேர் ஆர் அதர் அவெஞ்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதர் அவெஞ்சர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அவெஞ்சர்ஸும் மல்டிவர்ஸ் ஆக்சஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தேர் ஆர் அதர் அவெஞ்சர்ஸ் சொல்லியிருக்கும் போது அப்படின்னா இவங்க மல்டிவர்ஸ் மூலமாக ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி வேறு ஏதாவது அவெஞ்சர்ஸ் அதர் யூனிவர்ஸில் இருக்காங்க அப்படின்னா மேபி கண்டுபிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துன்னா இப்போ மல்டிவர்ஸ் அவேர்னஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸும் வேறு ஏதோ ஒரு அவெஞ்சர்ஸ்லாம் வந்துன்னா உள்ள வர மாதிரி ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தான் வேறு ஏதாவது புதிய அவெஞ்சர்ஸ் கூட இங்கே லைட்டாக டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் தான். அண்ட் வாண்டா வந்து நான் பறக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கமர் தாஜில் தான் நடக்குது. ஸோ கமர் தாஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டா பார்த்தினா ஆப்போசிட்டில் நிற்பாங்க. ஸோ வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமர் தாஜ் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி இப்போ தான் ப்ளாட்லிக்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போக்கி அந்த ஒரு சீக்வன்ஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ மேபி அந்த ப்ளாட்லிக் உண்மையாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டா தான் இங்கே அட்டாக் செய்ய வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இங்கே கிடக்காங்க. கமர் தாஜில் வந்து நம்ம அமெரிக்கன் சாவிஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் மார்டோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அவர் வந்து இலுமினாட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. வெல் மாஸ்டர் மார்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்கி இலுமினாட்டியில் ஒரு மெம்பர் தான். ஸோ அவர் வந்து நம்ம டாக்டர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இப்போதைக்கு கிளியர் கட்டாக தெரியல நம்ம மாஸ்டர் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு உதவி செய்வாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது ஒருனா ஒரு டவுட்டான விஷயமாக தான் இப்போதைக்கு இருக்குது. அது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும். மாஸ்டர் மட்டும் வந்துட்டுன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் இருக்க தான் செய்யுது. அண்ட் அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ட்டு ஒன்று காட்டிப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஆஃப் டாக்டர் ஒரு புக். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் காட்டிப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டார்க் ஹோல் புக்கை வந்து ஆக்சஸ் பண்ண வச்சு இவரை வெளியில் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்கோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாட் ரோட்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கூட அலாங் சைடில் இருக்க மாதிரி தெரியுது கேஸ். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என் தெரிஞ்சுக்கும் சாட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மயக்கி இவருக்கு ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி செய்கிற மாதிரி தெரியுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வாண்டாக்கு ஆப்போசிட்டாக தான் நின்று இருக்கணும். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ட்ரோல் செய்யப்படலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்டை பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹோல் புக்கோட அந்த ஒரு பிறப்பிடம் மாதிரி தெரியுது. இது ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீக் வந்துருந்துச்சு. நம்ம வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஹோல்டோட பிறப்பிடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருந்துச்சு. அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் லீக்கும் ஆல்ரெடி இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதுவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் வாண்டாக்கு பேக் சைடிலும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு சாட்டன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆத்தராக நம்ம டார்க் ஹோல் புக்கு காட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி காட்டலாம். ஸோ அந்த டார்க் ஹோல் புக் மூலமாக வெளியில் வந்த ஒரு மாஸ்டரும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம் எந்த மாதிரி தான் அவங்க மாற்றுறாங்கன்னு தெரியல. அண்ட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க சொல்லியிருப்பாரு தி ஃபேட் ஆஃப் மல்டிவர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விதின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிவர்ஸோட விதி வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அதை பொறுத்து தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஷேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் வந்துன்னா வேறு மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஆக்சஸ் பண்ண பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்ம வாங்க ரெப்ளிகேட் பண்ணுற விதமாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஷாட்டில் இவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற ஆள் வந்து நம்ம டாக்டர் ஷேஞ்ச் தான் இருக்கலாம். ஸோ அவங்க மொத்தமாக ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் நம்ம டாக்டர் ஷேஞ்சோட வேரியன்ஸ் கூட வந்துன்னா சேர்ந்து ஒன்றா இருந்திருக்கலாம். ஸோ ஏன்னா அதுக்குனா வாங்க் இருக்கானா கண்டிப்பாக டாக்டர் ஷேஞ்சும் இருந்து தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போனா ஆப்போசிட்டில் கண்டிப்பாக டாக்டர் ஷேஞ்ச் இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் கடைசி ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஷேஞ்ச் பண்ணால் கேப்பிலாம் வந்துனா ஒரு கார் மேலே ஏறி நின்றுட்டு மாதிரி இருக்கும். வேல் வந்து பார்த்தீங்கன்னா கேப் எங்கே போயிருக்கும் தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா மேரேஜில் தான் இது நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கிருஷ்ணா மேரேஜ் அங்கே நடக்கும்போது அந்த கர்காண்டஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்னால இவரோட கேப் மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ அதை சரி செய்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிந்த்ரா வந்திருப்பார் போல இருக்குது. ஸோ அங்கே பற்றி கமர் தாட்சில் கொடுத்துருப்பார் ரிந்த்ரா கிட்ட. மேபி அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேப் வந்துட்டுன்னா மேபி இங்கே கிழிஞ்சு போயிருக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசி வந்துன்னா நோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம வாண்டா வந்துனா அட்டாக் செஞ்சு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமர் தாட்சில் வந்துன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஷாட் மேபி இங்கே தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ஒரு சின்ன ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து ஃபைனல் ட்ரெயிலரும் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ட்ரெயிலர் வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சுக்கும் அதிகமாகவே இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம்.
ஸோ அதுதான் வீடியோ எடுக்காதாச்சு. எனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லா டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல தர்மா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம புது வயசு நம்ம சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் தந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ டாடா பேபி நண்பா, சி எஸ் ஒன் கைஸ்.